வணக்கம் நண்பர்களே, தமிழ் புத்தகம் வழியாக உங்கள் அனைவரும் சந்தித்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பிடத்தகுந்த சில அருங்காட்சியகங்களில் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த கோவில்களினுடைய சிலைகளை வந்து பார்க்க முடியுது. இது ரொம்பவே அதிசயமாக இருக்குது. இது எப்படி நம்மளுடைய ஒரு சிலைகள் அங்கே எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். குறிப்பா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம தமிழக 1980களில் தொடங்கி இல்லை 60 அதற்கு முன்னதாகவே கூட நிறைய கோவில்கள்ல இருந்து, தமிழக கோவில்ல இருந்து சிலைகள் திருடப்பட்டு வெளிநாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு கடத்தப்பட்டது தான் வந்து உண்மையான நிலவரம். அப்படித்தான் வந்து நம்மளுடைய பொன்மாணிக்கவேல் வந்து நிறைய சிலைகளை வெளிநாடுகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. ஆனா இன்னும் ஏராளமான சிலைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. குறிப்பா நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நாம் வந்து பொதுவாகவே நம்ம தமிழர்கள் வந்து இந்த சிலைகள் விஷயத்திலையோ இல்லை கோவில்களை பராமரிப்பதிலையோ மற்ற உலக நாடுகள் கடைபிடிக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கடைபிடிக்கல, ரொம்ப அக்கறை குறைவாகவே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பா வந்து வெளிநாடுகளில் ஒரு சிறு விடயம், அதாவது வந்து ஒரு சிறு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமிப்பாக தோன்றுச்சு, அந்த பழங்கால விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா உடனே வந்து அதை வந்து ரொம்ப பெரிய அருங்காட்சியகம் அதற்கு ஏற்படுத்தி, எத்தனையோ பொருள் செலவுல ஏற்படுத்தி அதை இன்னும் வரக்கூடிய ஒரு பல தலைமுறைகள் வந்து பார்த்து ரசித்து இதுதான் நம்மளுடைய வரலாறு என்று சொல்லும்படியாக வந்து வைத்து விடுவார்கள். ஆனா நம்ம நாட்டுல கீழடியில பல விஷயங்கள் தோன்றும். ஆனா நம்மளுடைய தமிழக அரசு எவ்வளவு முயற்சி செய்ததோ ஆனா மத்திய அரசாங்கம் அந்த அளவுக்கு அதை வந்து முன்னெடுத்து செல்லவில்லை என்பதுதான் உண்மை. கீழடி மாதிரியான விஷயம் இது இது கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டுல கிடைச்சிருந்தா இதுக்குள்ள உலகத்தில் உள்ள அனைத்து மீடியா நிறுவனங்களும் கொண்டாடி இருப்பாங்க. உலகமே தூக்கி அந்த அந்த நாட்டையே அந்த அந்த நாடே அதனால வந்து பேர் பெற்றிருக்கும். ஆனா இப்ப நம்ம கீழடி போன்ற விஷயங்கள் நமக்கு கிடைச்சப்பும் பின்னாடியும் வந்து நம் இனம் வந்து ரொம்ப அமைதியாத்தான் இருக்க வேண்டியது இருக்குது. குறிப்பா இந்த கோவில்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தமிழகத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கோவில்கள் வந்து இருக்குன. நமக்கு தெரிஞ்சு ஒரு 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 கிராமத்துல கூட, தமிழக கிராமங்கள்ல கூட பழங்காலத்த கோவில்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கோவில்கள்லாம் எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயமாக வந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக வந்து புத்த மதம் என்ற ஒரு மதம் வந்து இருந்தபோது அந்த ஒரு புத்த மன்னர்களால், அதாவது வந்து புத்த மதத்தை கடைபிடிக்கிற மன்னர்களால வந்து இந்த கோவில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து சொல்றாங்க. ஒரு புத்த மதத்துக்காக அந்த புத்தாலயங்களாக எழுப்பப்பட்ட அந்த கல் மண்டபங்கள்லாம் இன்றைக்கு வந்து கோவில்களாக, அதற்கு பின்னாடி வந்த அரசர்களால் கோவில்களாக மாற்றப்பட்டது. ஏன் அப்படி அந்த புத்த மதத்துல இருந்து அந்த கோவில்லாம் மாற்றப்பட்டதுன்னா, அந்த அரசர்களே வந்து என்ன பண்றாங்க, ஒரு காலகட்டத்தின் அப்புறம் இந்து மதத்துக்கு வந்து இந்து மதத்தை வந்து தழுவி நிக்கிறாங்க. சோ அதனால வந்து அவங்களே வந்து அந்த வேலையை வந்து செஞ்சிடுறாங்க. ஒரு கோவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய ஆகமம் விதிமுறைப்படி இந்த சிலை வந்து இங்க இருக்கணும், இந்த முறை வந்து இங்க இருக்கணும். நம்ம இன்னும் ஒரு விஷயத்த நம்ம பார்க்க தவறிடுறோம். ஆகம விதிமுறைப்படினா என்ன அப்படின்னா வந்து ஒரு கட்டடம் வடிவமைக்கும் போது அந்த இயற்கையை ஒத்து கட்டடத்தை வந்து வடிவமைப்பார்கள். அது என்ன இயற்கையை ஒத்து அப்படின்னா வந்து ஒரு சூரியன் வந்து விழும்போது சாகரண சக்திகள், ஒரு கோள்கள், இதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த கல் மண்டபத்துல வந்து அதற்கான சக்தியை வந்து பெறும் அப்படிங்கிறத ஆராய்ந்து நிர்மாணிப்பார்கள். இதுதான் வந்து தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கோவில்கள் வந்து அதிசயமாக வந்து விளங்கிக்கிட்டு. குறிப்பா வந்து ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு தஞ்சாவூர் மண்டபத்துல ஒரு இடத்துல சூரியன் வந்து நேரடியா வந்து காட்சி விழுற மாதிரி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அதே போல நிறைய விஷயங்கள், அப்புறம் ஒரு மண்டபத்தை பார்க்கலாம், மண்டபத்தை விட்டுட்டு கோபுரத்தை வந்து நம்ம அண்ணாந்து பார்க்கும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். இப்படி கோவில்களின் சிறப்பு ஏராளமாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த கோவில்கள் வந்து பராமரிக்கப்படாம நிறைய இடங்கள்ல வந்து ஒரு செடி முளைத்து அது வந்து காடாகி அந்த கோவிலே வந்து மூடி இருக்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் நம்மளால ஒரு 2000 தொடக்கத்துல நான் பார்த்திருக்கிறேன். நிறைய கோவில்கள் வந்து தூர்ந்து போயிருச்சு அப்படிம்பாங்க. திரும்ப அதை மேலெழுப்பி கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதற்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோவில்கள் எல்லாம்
ஒரு கிராமத்துக்கு போனாலுமே வந்து நீங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய மண்டபமான கோவில்கள் எல்லாம் பார்க்கலாம். கல் மண்டபம் எல்லாமே கல்லுனால் செய்யப்பட்ட கோவில்கள் தான். பெரிய பெரிய சிலைகள் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போல ஒரு கோவில் என்று எடுத்துக்கொண்டோம்னா அந்த கோவிலுக்கான சொத்துக்களும் வந்து கண்டிப்பா வந்து அது நமக்கு தெரிய வருது. அந்த அந்த ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கான பல வீடுகள், பல வயல்வெளிகள், இது எல்லாம் அந்த கோவிலை சார்ந்த சொத்துக்களாக வந்து இருக்குது. இது எல்லாம் இந்து அறநிலைத்துறை கீழே இன்னும் கொண்டு வர முடியாம அந்தந்த மடங்கள் மூலமாகவே வந்து இந்த நிலங்கள் எல்லாம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இதுதான் உண்மை. சோ இந்த மாதிரி ஒரு பராமரிப்புக்கு உள்ளாக்கப்பட இல்லாம இருக்கிற ஒரே ஒரு இடம் அப்படின்னா வந்து அது தமிழகம் அப்படின்னு தான் நான் ஈஸியா வந்து சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்களை நம்ம அதை சரியாக நிர்வகித்து சரியாக ஒருங்கிணைத்து அதற்கான சரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளவோ பல ஆண்டுகள் வந்து நம்ம வந்து முன்னெடுத்து அதை செல்ல முடியும். அதன் மூலம் நிறைய வருமானங்களை வந்து ஈட்ட முடியும். ஆனா அப்படியான ஒரு செய்கையை வந்து தமிழக அரசு வந்து செய்யவில்லை என்பதுதான் நம்ம பார்க்கணும். இந்த கோவில்கள்ல வித்தியாசமான சிலைகள்லாம் இருக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு கோவிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ்ல போறீங்க அப்படின்னா வந்து நிறைய கல் தூண்கள் வந்து இருக்கும். இந்த கல் தூண்ல வடிக்கப்பட்ட சிலைகளை பார்த்தாலே வந்து எத்தனையோ அதிசயங்களை வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இங்க வந்து பார்த்து வாய்ப்புல இருந்து ஒரு ஒரு கல் தூணுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவிடுகிறார்கள் வெளிநாட்டவர்கள் இங்க வந்து அதை சுற்றி பார்க்கும்போது. நம்ம வந்து என்ன பண்றோம், ஈஸியா வந்து அதை கடந்து வந்து தினசரி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒரு ஒரு கல் மண்டபத்துல ஒரு மிருகங்கள் வந்து வித்தியாசமான ஒரு கோணத்துல இது எப்படிதான் வந்து சிலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற அதிசயக்கத்தவரு வகையில தான் வந்து பல சிலைகள் வந்து இருக்குது. இப்ப நீங்க ஒரு கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல போகும்போது அந்த கல் தூண்ல உள்ள சிலை பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே கல்லால வந்து வடித்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த ஒரே கல்லால வடிச்சிருக்கிறதுனால அதுல அந்த நுண் கலைஞர்கள்லாம் அதை வந்து பார்த்து அதிசயிக்குதாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு நான் ஒரு கோவில் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த கோவில்ல வந்து என்ட்ரன்ஸ்ல போன உடனே கல் மண்டபத்துல அந்த கல்லுனால் செலுக்கப்பட்ட அந்த தூண்ல ஒரு ஒரு குதிரை வடிவமும் இல்லாம ஒரு வேற வடிவமா அது வந்து காலை தூக்கி கொண்டு நிக்குது. அதனுடைய வாய் வந்து சிங்க வாய் மாதிரி இருக்குது. அந்த சிங்க வாயை வந்து பிளந்து இருக்கும்போது அது உள்ள வந்து உருண்டையாக ஒரு உருளையை வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த உருளையை நம்ம கையை வச்சு உள்ள தொட முடியும், அது வந்து உள்ள ஆடிக்கிட்டு இருக்கும், ஆனா வெளியில வந்து எடுக்க முடியாது. சோ கல்லுனால செய்யப்பட்ட ஒரு உருளை. சோ இப்படித்தான் வந்து பல்வேறு அதிசயங்களை நம்மளால பார்க்க முடியுது இந்த கோவில்கள் விஷயத்துல. கோவில்கள் மண்டபங்களாக இருக்கட்டும், இல்ல உள்ள உற்சவ மூர்த்தியா இருக்கட்டும், இப்படி பல 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 விதமா அதிசயங்களை நிகழ்த்தி வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஆனா அதையெல்லாம் நம்ம கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நேரம் இல்லை அப்படிங்கறத விட நம்மளுடைய அலட்சிய போக்கு வந்து அதுல கலந்து இருக்குது. நம்மளுடைய அலட்சிய போக்குனாலதான் வந்து நிறைய வெளி மனிதர்கள் வந்து அதை கடத்தி கொண்டு போய் வெளிநாட்டுல கொண்டு போய் வித்து அங்க உள்ள அருங்காட்சியகங்கள்ல, பல அருங்காட்சியகங்கள்ல, இன்னைக்கு நியூசிலாந்துன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அமெரிக்கா எடுத்துக்கோங்க, இல்ல எந்த நாட்டுல எல்லா நாடுகளையும் வளர்ந்த நாட்டுல அனைத்து அருங்காட்சியகங்கள்லயும் நம்மளுடைய பாரம்பரியமான தமிழக கோவில் சிலைகள் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதை மீட்டு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பல லட்சம் பல கோடிகளுக்கு வித்துடுறாங்க. ஆனா காலகாலத்துக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சிலைகள் தான். இப்ப சமீபத்துல தீனதயாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட சிலைகள் எடுத்துருக்காங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ சிலைகள் மட்டும்தான் எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு கோவிலினுடைய கல் மண்டபத்தை பேத்து 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 அந்த மனுஷன் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கான். அந்த ஒவ்வொரு கல் தூண்லையும் வந்து ஒவ்வொரு கலை நுட்பம் வந்து தெரிஞ்சது. ஒவ்வொரு கல் தூண்லையும் வந்து ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தினுடைய வெளிப்பாடு வந்து அதுல வந்து இருந்தது. அதே போல கோவில் தேர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய தேர்களினுடைய அந்த அதை செதுக்கி இருக்கிற அந்த சில சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். அதுலேயேதான் வந்து காமசூத்ரா போன்ற பல விடயங்கள் வந்து அந்த கோவிலினுடைய தேர்ல தான் வந்து இருக்கும். அதைத்தான் சமீபத்துல ஒரு திருமாவளவன் வந்து பேசி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தினாரு. அது
அந்த கோவில் தேர்கள்ல எப்படி இந்த அந்த செக்ஸுவல் போஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க அது எல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் வாழ்வியல் குறித்து மனிதனுக்கு அந்த கலைஞர்கள் மூலமாக உயர்ந்த இறை ஞானம் மூலமாக உயர்ந்த ஆன்மீகத்தின் மூலமாக சொல்லப்பட்ட விதி விடயங்கள் தான் அந்த அந்த போஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தமிழகத்தினுடைய கோவில்கள், இதே நீங்க நார்த் இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான கோவில்கள்னா மிக மிக குறைவு. ஏன் இந்த தமிழகத்தில் இவ்வளவு கோவில்கள் இருக்குது அப்படின்னு கேட்டா, அந்நிய படையெடுத்து வரும்போது முதல்ல அவங்க தாக்குதலுக்குள்ளானது வந்து அந்த வட இந்தியா தான். வட இந்தியாவோட அவங்க வந்து முடிச்சுட்டு போயிருவாங்க, தென்னிந்தியாவில் கொஞ்சம் வர முடியாம இருந்தது. ஸோ இங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சேர சோழ பாண்டியர்கள் மாதிரியான கொஞ்சம் மன்னர்கள் இருக்கிறதுனாலையும் வந்து இந்த பக்கம் அவங்க வந்து அவ்வளவா கவனம் செலுத்தல அப்படிங்கறது தான் நம்ம சொல்லணும். ஸோ இதனால குறிப்பா வந்து இந்த முகலாய படையெடுப்புல தான் வந்து நிறைய அழிவுகளை வந்து ஏற்படுத்தினாங்க. நீங்க வந்து முகலாய படையெடுப்புன்னு சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது, முகமது கஜினி வந்து ஒரு 17 முறை படையெடுத்து வந்தாரு, 17 முறை படையெடுத்து வந்தாருன்னு வந்து வரலாறு வந்து திரித்து திரித்து கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. 17 முறை வரும்போதும் அந்த கஜினி வந்து என்ன பண்றான் அப்படின்னா, வந்து ஒரு முறை வரான், வந்து கொஞ்சம் செல்வத்தை எடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ரெண்டாவது வரான், ஒரு ஒரு 16 முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்வத்தை வந்து திருடிக்கிட்டே போறான். இந்த திருட்டு பையன் கஜினியை வந்து 16 முறை படையெடுத்தான், 17 முறை வந்தான், இப்படியும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா அது இல்லை. ஒவ்வொரு முறை வரும்போதும் அவன் வந்து சில டேமேஜஸ் வந்து இந்திய கலைநயத்துக்கு வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய ஒரு சோமேஸ்வர் நாதர், குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில் சோமேஸ்வரர் டெம்பிள், அந்த டெம்பிள்ல என்ன பண்றான் அப்படின்னா வந்து ஒரு அதிசயமான ஒரு ஒரு சிலை வந்து அங்க இருந்தது. என்ன அதிசயம் அப்படின்னா வந்து சிவன் சிலை தான். சிவன் வந்து ஃபுல் நடுவுல ஸ்பேஸ் தான், எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் செவர் இருக்கு, பின்னாடி செவர், இந்த பக்கம் செவர், அந்த ஸ்பேஸ்ல வந்து சிவன் வந்து இருக்கிறாரு அப்படி மேல இருக்கிற மாதிரி. எவ்வளவு பெரிய அதிசயம் இது மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தது அப்படின்னா வந்து மிகப்பெரிய உலக அதிசயங்கள்ல ஒன்றாகவே வந்து அது வந்து மாறி இருக்கும். அந்த சிவன் வந்து ஸ்பேஸ்ல எப்படிங்க இருக்க முடியும், ஏர்ல வந்து நிக்கிறாரு. அது எப்படி இருக்குது, கோவில் அந்த பக்கம் செவரு, இந்த பக்கம் செவரு. கடைசியில பாக்குறான் கஜினி, என்னடா இது ஏர்ல நிக்குது, இது என்ன பெரிய அதிசயமா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன், அவனுக்கு இந்த மதம் இந்த கொள்கை எல்லாம் வந்து இங்க உள்ள மதங்களே வந்து அவனுக்கு பிடிக்கல. உடனே வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா வந்து இது எப்படி ஏர்ல நிக்கணும்னு பாக்குறான். உடனே பார்த்தான் காந்த களத்தினால நிக்குது, காந்தம் எங்க இருக்குதுன்னு பாக்குறான். இந்த அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த செவத்துல இருக்குது. ஒரு அடி அடிச்சான் அந்த அந்த செவத்தினுடைய ஒரு தூண்ல இருந்து ஒரு அடி அடிச்சான், அந்த சிலை வந்து ஏர்ல நிக்குது, அந்த தூண்லதான் வந்து அந்த காந்தத்தினுடைய ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து இருக்குதுங்கிறத அறிந்தான். ஒரு அடி அடிச்சா அந்த தூண் ஒரு அடி அடிச்சோடனே அந்த சிலை வந்து இப்படி லேசா வந்து சரிஞ்சிருச்சு. இன்னும் வந்து அந்த சரிந்த சிலை இருக்கிறதாக வந்து சொல்றாங்க. சோமேஸ்வரர் டெம்பிள்ல குஜராத்ல வந்து அது வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய கோவில் சிலைகளை வந்து திருடி சென்றவர்கள் ஏராளம், நம்மளுடைய கோவில் சிலைகளை வந்து சிதைத்தவர்கள் எல்லாம் ஏராளம். சரி, இதெல்லாம் வந்து வெள்ளக்காரங்காலத்திலையும் வெள்ளக்காரங்காலத்துக்கு முன்னாடியுமே நடந்துட்டு, சரி இப்ப இருக்கிறதையாவது நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னா வந்து இன்னைக்கும் வந்து சில கையூர்களா வந்து பல மக்கள்கள் உள்ள இருக்கிறவங்களே, அந்த கோவில் உள்ள இருக்கிறவங்களே வந்து அந்த கோவில் சிலையை விற்பதற்காக இருக்கட்டும், இல்லைன்னா அது அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த தகடை எடுத்துட்டு நல்ல இவங்களா ஒரு போலியா ஒரு தகடு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள், நாகத்தகடும்பாங்க, தங்கத்தினால முலாம் பூசியிருப்பாங்க, இப்படி பல சிலைகள் வந்து இருக்குது. மூலவர் உற்சவர் சிலைகள், இதே போல இந்த கல் தூண்களை ஒன்னொன்னா பேத்து பேத்து வந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து தமிழர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்குது. இதனால நம்மளுடைய பாரம்பரியமான கோவில்களை வந்து நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்த நீங்க பல நாடுகளுக்கு போங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா அதை வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கி வச்சிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய நாட்டுல நீங்க இந்தியாவுக்குள்ள காலை வச்சாலே எங்க பார்த்தாலும் அதிசயமா தான் இருக்குது. ஏன்னா உலக மக்களுக்கு அது அதிசயமா தான் இருக்கணும். நம்மளை போல இப்ப நான் வந்து டெய்லி வந்து ஒரு பெருமாள் கோவில் நமக்கு பக்கத்துல இருக்கு, சிவன் கோவில் இருக்குது, இப்ப நீங்க தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டா டெம்பிள் இருக்குது, நம்ம அந்த கோவிலுக்கு எத்து பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போறோம் நமக்கு சாதாரண விஷயமா தெரியலாம், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறோம் அது நமக்கு சாதாரண விஷயமா தான் தெரியுது. இதே போல இங்க நம்ம திருநெல்வேலி எடுத்துக்கிட்டா காந்தி அம்மா மதியம்மன் கோவில் இருக்குது, நெல்லையப்பர் கோவில் இருக்குது,
இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா எங்களுக்கு தெரியலாம், நமக்கு தெரியலாம். ஆனா ஒரு வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ நம்மளுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த கோவில்களை வந்து காப்பாற்ற வேண்டும். முன்பு இருந்ததுக்கு இப்ப பல ஊர் நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த பெருசா அதை ஆக்கி அதை வந்து மிகப்பெரிய சுற்றுலாத்தலமா ஆக்கியிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து சுற்றுலாத்தலமே ஆக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து ஒண்ணுமே செய்யாம அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம். அப்படியே வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்றோம், அதுல சில சேதாரங்களையும் ஏற்படுத்தி விட்டுறோம். அதுல உள்ள சிலைகளை வந்து கடத்தி கொண்டு போவதுக்கு அங்கே வேலை பார்க்கவங்க வந்து உதவி செஞ்சிடறாங்க. அதே போல அரசியல்வாதிகள் வந்து உதவி செய்யறாங்க. அதே போல என்னென்ன விதத்துல ஆதாயம் கிடைக்குமோ அதை எல்லாமே வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்தர்கள் வந்து போய் பார்க்கறது இருந்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ அங்க உள்ள நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து நமக்கு வந்து பலன் அளிக்கதாக வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி நண்பர்களே, நாம வந்து கோவில்களை வந்து காப்போம். கோவில்களுக்கு போகும்போது அங்க உள்ள கலைநயத்தை வந்து நம்ம எவ்வளவுக்கெவ்வளவு நம்ம உள்ள ஏத்தி உருவேத்தி நம்ம அதை பாக்குறோமோ அப்பதான் நமக்கே ஒரு எண்ணம் வரும், அந்த கலைநயமான பொருட்கள் வந்து நம்ம நாட்டிலேயே இருக்கணும், நமக்குடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மவும் நாமும் வந்து கலைப்பொருட்களை கலைநயமாக காப்பாற்றுவோம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.